ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ட்ரெண்ட்செட்டர் சேனல். நம்ம சூர்யா சார் 20 வருடங்களுக்கு பின் மீண்டும் பாலா சாருடன் இணைவுள்ளதாக தகவல் சமீபத்தில் வெளியாகி புகைப்படங்கள் எல்லாம் வெளியாச்சு. ஸோ இந்த படம் குறித்த மற்றொரு மாஸ் தகவல் தற்போது ரிலீஸ் ஆகியிருக்கு. நம்ம சூர்யா சாருடைய திரையுலக வாழ்க்கையில் திறப்பு முனையை ஏற்படுத்திய படங்களில் டைரக்டர் பாலா இயக்கத்தில் அவர் நடித்த நந்தா பிதாமகன் ஆகிய படங்களும் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. காதல் ரொமான்ஸ் அப்படின்னு ரொமான்டிக் பாயாக பார்க்கப்பட்ட சூர்யாவால் இப்படியும் நடிக்க முடியுமா அப்படின்னு அவருடைய நடிப்பு திறமையை ரசிகர்களுக்கு முன்கொண்டு வந்து நிறுத்திய பெருமையும் பாலா சார் சேரும். சோ இந்த ரெண்டு படங்களுக்கு அப்புறம் கடந்த 2005 ஆம் ஆண்டு சூர்யா சாரோட நடிப்புல வெளியான மாயாவி படத்தை பாலா அவர்கள் தயாரித்திருப்பாரு. ஆனா கடந்த 20 வருடங்களாக சூர்யா சார் மற்றும் பாலா சாரோட கூட்டணி இணையவே இல்லை. இந்த நிலையில பாலா சாரோட டைரக்ஷன்ல மீண்டும் சூர்யா சார் இணை உள்ள படம் குறித்த தகவல் சமீபத்துல அதிகாரப்பூர்வமாகவும் ரிலீஸ் பண்ணாங்க. ஜெய் பீம் திரைப்படத்தை தொடர்ந்து பாலா இயக்கும் இந்த படத்துல நம்ம சூர்யா சார் தன்னுடைய 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் மூலம் தயாரிக்கவும் இருக்காரு. சோ தற்போது இந்த படத்துடைய படப்பிடிப்புக்கான பணிகள் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்காம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா யாரும் எதிர்பாராத ஒரு சூப்பரான தகவல் இந்த படம் குறித்து வெளியாகிருக்கு. ஏற்கனவே பேரழகன், வேல், வாரணமாயிரம், ஏழாம் அறிவு, மாற்றான் அப்படின்னு தொடர்ந்து 7 முறை இரட்டை மற்றும் அதற்கு மேற்பட்ட வேடங்கள்ல நம்ம சூர்யா சார் நடிச்சிருப்பாரு. மீண்டும் இந்த படத்துல இரட்டை வேடத்துல நடிக்க முடிவும் செஞ்சிருக்காராம். சோ இந்த குறிப்பிட்ட கதாபாத்திரத்துல வேறு நடிகரை தான் நடிக்க வைக்க முதல்ல பாலாசார் திட்டமிட்டு இருந்தாராம். அந்த கதாபாத்திரத்திற்கு அதிக முக்கியத்துவம் இருப்பதாலும் சில நிமிடங்களே அந்த கதாபாத்திரத்தின் காட்சிகள் வரும் அப்படின்றதுனாலுமே சூர்யா சாரியே அதிலேயே நடிக்க வைக்கலாம், சோ டபுள் ரோல் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நம்ம பாலாசாரும் பணிகளும் ரொம்பவே சைலண்டா போயிட்டு இருக்கான். மேலும் அஜித் சார் இந்த படத்துல ஒரு புதுவிதமான கெட்டப்ல நடிக்க போறாராம். சோ அதற்காகவும் நம்ம தல சைலண்டா ரெடி ஆகிட்டு வராரு அப்படின்னு சொல்லப்படுது. சோ வலிமை படத்துடைய அப்டேட், தல 61 படத்துடைய ஸ்டார்டிங், சோ நிறைய அப்டேட் தல ஃபேன்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சார் ஓகே, இந்த அப்டேட் எல்லாம் கொண்டாட நீங்க அவ்வளவு வெயிட் பண்றீங்க அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அஜித் சார் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட்செட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.